ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு இனிக்கும் கணக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேத்தில் எக்ஸசைஸ் நம்பர் 1.3 இருக்கக்கூடிய கணக்குகளை போட போகிறோம். நம்ம கணக்கை படிச்சுக்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சம் போட்டிருக்காங்க. அருள்மொழி ஒரு நாளில் 12 சேமித்தால் 30 நாள்களில் டேஷ் சேமிப்பாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், அருள்மொழி ஒரு நாளில் 12 ரூபாய் சேமிக்கிறாங்க, 30 நாளில் எவ்வளோ சேமிப்பாங்கன்னா, இது வந்து நம்ம 12 30 பெருக்கி அதை போடணும். ஏன்னா ஒரு நாளில் 12 ரூபாய்னா 30 நாளில் எவ்வளோன்னா பெருக்கி பார்க்கணும். இது வந்து பெருக்கல் செயல், வந்து நமக்கு இந்த ஆப்ரேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். சரியா, இதுக்கு தீர்வு போட்டுக்கலாம். அதாவது எழுதிக்கோங்க, ஒன்று இல்லை 1, ரெஃபர் சம் நம்பர் 1, பேஜ் நம்பர் 18. இதுக்கு வந்து நம்ம தீர்வு போடலாம். தீர்வு வந்து அருள்மொழி ஒரு நாளில் சேமிக்கும் தொகை, அருள்மொழி ஒரு நாளில் சேமிக்கும் தொகை, தொகை போடலாம், ரூபாய் போடலாம், பணம் போடலாம், என்ன பண்ண போடலாம், தொகை போடலாம், பணம் போடலாம், ரூபான்னு கூட சொல்லலாம். அருள்மொழி ஒரு நாளில் எவ்வளோ சேமிக்கிறாங்க, ரூபாய் சிம்பல் போட்டுக்கோங்க, ரூபாய் 12. சரிங்களா. அடுத்தது தேர்ஃபோர் அவங்க எத்தனை நாள் சேர்க்கிறாங்க, 30 நாள். 30 நாட்களில் சேமிக்கும் பணம், முப்பது இன்ட்டு 12 போட்டாலும் சரி தான், 12 × 30 போட்டாலும் சரிதான். 12 0 0 3 12 36. தஃபோர் ரூபாய் 360. சரியா, அடுத்தது ரெண்டாவது கணக்கு பாருங்க. ஏ என்பவர் 12 நாட்களில் 1800 வருமானம் பெறுகிறார். 12 நாளில் 1800 ரூபாய் வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில் டேஷை பெறுவார். 12 நாளில் அவருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 1800 ரூபாய் கிடைக்குது. அப்போ ஒரு நாளில் அவர் எவ்வளோ பெறுவார் அப்படின்னு சொன்னால், ஒரு நாளுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன இங்கே ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால், டிவிஷன், வகுத்தல் செய்யணும். 1800 12 வகுத்தா ஒரு நாள் அவர் எவ்வளோ வருமானம் வாங்கினார் அப்படிங்கிறது தெரியும். சரியா, இந்த கணக்கு எழுதிக்கோங்க. செகண்ட் சம் சம் நம்பர் செகண்ட் பேஜ் 18. இங்கே வந்து தீர்வு எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ பாருங்கள்,
அதில் ஏ என்பவர் 12 நாளில் 1800 ரூபாய், ஏ 12 நாளில் பெறும் தொகை. ஏன்னா எக்ஸ்ஆர்ஒய், அவர் பேர் எது வேணாலும் இருக்கலாம். என்பவர் 12 நாட்களில் பெற்ற தொகை. ரூபாய் எவ்வளோ? 1800. சரிங்களா? தேர்ஃபோர் ஒரு நாளில் ஏ பெற்ற தொகை இஸ் ஈக்குவல் டு 1800. என்ன செய்யணும்? வகுத்தல் 12. 1800 வகுங்க. 1800 12 வகுக்கணும். ஒரு 12 மீதி 6, 0. 60 எத்தனை 12 இருக்குது? 5 12 60, மீதி 0. அந்த 0 இறக்குவோம். 0 எத்தனை 12 இருக்குது? 0 12 இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல இந்த வகுத்தில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 0 போடுறோம். 0 போட்டோடனே நம்ம 0 இப்போ 60 60 எத்தனை 12 இருக்குதுன்னு பார்த்து 5 போடுறோம். 5 12 இருக்குன்னு. இப்போ 0 எத்தனை 12 இருக்குது? 1 12 கூட இல்லை. 1 12 கூட இல்லை. இங்கே இருக்க 0 12 இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம இங்கே 0 போடணும். அப்போது தேர்ஃபோர் அவருக்கு 150 ரூபாய். ஒரு நாளில் அவருக்கு எவ்வளோ கிடைக்குது? 150 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் போடலாம். தீர்வு, இப்போ இந்த கணக்குக்கு 45 வகுத்தல் 7 + 8 - 2 இஸ் ஈக்குவல் டு வாட்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். 45 வகுத்தல் 7 + 8 - 2 எப்படி போடலாம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்குள்ளே போர்ட் மாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். போர்ட் மாஸ், பிட் மாஸ் ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத போடணும். 45 வகுத்த 7 - 8 எவ்வளோ? 15 - 2. சரி, அப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? வகுத்தலும் இருக்குது, மைனஸ் இருக்குது. இதில் எதை ஃபஸ்ட்டு பண்ணணும்னா டிவிஷன். இதான் ஃபஸ்ட்டு வருது. அதனால் 45 15 வகுக்கிறோம். 3 5 45 3 - 2 இஸ் ஈக்குவல் டு 3 - 2 ஒன்று வரும். சரியா? தேர்ஃபோர் 45 வகுத்தல் 7 + 8 - 2 ஈக்குவல் டு 1 வருது. அப்போ இந்த டேஷில் பன் போடணும். சரியா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சம் வந்து, செகண்ட் சம் வந்து சரியா தவறா என கூறுக, அதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் வந்து 3 + 9 * 8 = 96 இது வந்து சரியா தவறான்னு நம்ம போட்டு பார்த்து சொல்லலாம். ஓகேவா? பாருங்கள், நான் ஏற்கனவே போட்டாச்சு. இது பாருங்கள், சரியா தவறா என கூறுக. ஃபஸ்ட்டு சம் வந்து 3 + 9 * 8 = 96 தவறு அப்படின்னு எழுதியிருக்கோம். தவறுனா எப்படி தவறு பாருங்கள். நம்ம பிட்மாஸ் போர்ட்மாஸ் படி என்ன செய்யணும்? பெருக்கலை பண்ணாக்கா 9 8 பாருக்கான தீர்வு போட்டு இந்த கணக்கை எழுதிக்கிட்டோம். இதில் பாருங்கள், பெருக்கல் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். 9 8 72 இந்த 3 அப்படியே வச்சுக்கிறோம். 3 அப்படியே எழுதிக்கிட்டு ப்ளஸ் 9 8 72 72 கூட இந்த 3 கூட்டினா 75 தான் வரணும். ஆனால் 96 போட்டிருக்காங்க, அதனால் இது தவறு. சரியா? அடுத்தது செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்னன்னா 7 × 20 - 4 இஸ் ஈக்குவல் டு 136ங்கிறாங்க. இதுவும் வந்து பிட்மாஸ் அல்ல போர்ட்மாஸ் பயன்படுத்தி போடணும். போர்ட்மாஸ் இப்போ வந்து பாருங்கள், போர்ட்மாஸ் பயன்படுத்தும் போது பெருக்கல் ஃபஸ்ட்டு பண்ணணும். தீர்வு நம்ம போட்டுப்போம். 7 - 20 பெருக்கணும். பெருக்கினாக்கா 140
இந்த மைனஸ் நாலு மைனஸ் நாலுன்னு போட்டுக்கிட்டோம். இப்போ 140 நாலு போனால் 136, அப்போ 136 அவங்களும் போட்டிருக்காங்க, அதனால் இந்த ஆன்சர் சரி. ஓகேவா? அடுத்த சம் பார்ப்போம். தேர்ட் சம் வந்து பாருங்கள், தேர்ட் சம் வந்து 40 + 56 - 6 / 2 = 45 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன ஆன்சரு? இதுவும் வந்து போர்ட் மாஸ் படி தான் போடணும். பாருங்கள், 40 + 56 - 2 = 45. இது தவறுன்னு போட்டிருக்கோம். வார எப்படி தவறு அப்படின்னு பாருங்கள், 40 + 56 - 2 எப்படி போடணும்? ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், நம்ம ப்ராக்கெட்டை உடச்சிட்டு வரணும். ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது? 56 - 6 இருக்குது. 56 - 6 போனால் மீதி 50 போட்டிருக்கோமா? இந்த 40 அப்படியே போட்டிருக்கோமா? இந்த 2 அப்படியே போட்டிருக்கோமா? ஓகே, அடுத்து என்ன செய்யணும்? டிவிஷன். இங்கே பாருங்கள் என்ன இருக்குதுன்னா, ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். இது தான் ஃபஸ்ட்டு பண்ணும். ஏன்னா முன்னே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இங்கேயும் தானே வகுத்தில் இருக்குது, அதை விட்டு ஏன் இங்கே போய் செஞ்சீங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட், ப்ராக்கெட். அந்த ப்ராக்கெட்டை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வகுத்தில் பண்ணணும். இதில் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு அப்புறம் வகுத்தல். சரி, இந்த வகுத்தில் வந்து நம்ம பண்ணுறோம், 50 / 2 = 25 வரும், 40 - 25 = 65 போட்டுறோம். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? 45 கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறு. சரியா? ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த சம் போடலாம். தேர்ட் சம் எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள், கடந்த 5 மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பொது நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை முறையே 1200, 2000, 2450, 3060 மற்றும் 3200. 5 மாதங்களில் அந்த நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 மாதங்களில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5 மாதம், அது ஒவ்வொரு மாதத்துக்கும் வருகை புரிந்தவர்களுடைய எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் அப்படின்னு சொன்னாவே என்ன? கூட்டல். மொத்தம் சொன்னாவே கூட்டணும், கூட்டல் செய்யணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ மொத்தம் வந்து நம்ம இது எல்லாத்தையும் கூட்டுவோம். சரியா? சரி, இப்போ வந்து நம்ம எழுதிக்கிறோம். ரெஃபர் சம் நம்பர் 3, பேஜ் நம்பர் 18. தீர்வு என்ன? 5 மாதங்களில் நூலகத்திற்கு வருகை புரிந்தோர் எண்ணிக்கை எதிர்மா 1200 + 2000 + 2450 + 3060 + 3200 எல்லாத்தையும் 1 by 1 கூட்டினாக்கா பாருங்கள், சைபருக்கு சைபர் 6, 5, 11, பாக்கி 1, 3, 7, 9, 3, 3, 6, 7, 8, 9, 10, 11. சரிங்களா? 11910 பேர் வந்திருக்கிறாங்க. மொத்த நபர்கள் 11910. எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டல் தெரியுதா அப்படின்னு பார்க்குறாங்க, கூட்டி போடணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். சேரன் வங்கியில் சேமிப்பாக 750,250 வைத்திருந்தார். கல்வி செலவிற்காக 534,500 திரும்ப எடுத்தார். அவரின் கணக்கில் உள்ள மீதி தொகையை காண்க. பாருங்கள், அவர் வந்து சேமிப்பு, இப்போ நம்ம பேங்க்கில் வந்து எல்லாருமே வந்து பணம் போட்டு வைப்போம் இல்லையா, அது மாதிரி அவர் எவ்வளோ போட்டிருக்காருன்னா 750,250 வச்சுருக்காரு. அப்புறம் அவங்க வீட்டில் கல்வி செலவுக்கு, அவங்க குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்காக 534,500 திரும்ப எடுத்துட்டார். அப்போ மீதி அவர் வங்கியில் எவ்வளோ இருக்கும்? மீதினா இங்கே கழித்தல், கழித்தல் செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கழித்தல் செய்யணும். ஓகேவா? இந்த கணக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த கணக்கு ஃபோர்த்து சம் வந்து ரெஃபர் சம் நம்பர் 4, பேஜ் நம்பர் 18. தீர்வு எழுதிக்கிறோம். சேரன் வங்கியில் வைத்திருந்த தொகை, நம்ம அவர் சேரனுங்கிறவர் எவ்வளோ வங்கியில் வச்சுருந்தாருன்னா ₹7,50,250 எழுதியாச்சா? கல்வி செலவிற்காக எடுத்த தொகை, அவர் எவ்வளோ எடுத்தார்? 534,500 எடுத்தார். எடுத்துட்டாரா? சரி, அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? அப்போ கழிக்கணும். கழிக்கணும்னா 0 போனால் 0,
அஞ்சில் ஜீரோ போனால் அஞ்சு, ரெண்டில் அஞ்சு போகுமா? போகாது. அதனால் கடன் வாங்குகிறோம். கடன் வாங்கினா இங்கே வந்து ஜீரோ இருக்குது, அதனால் இங்கே போய் கடன் வாங்குகிறோம். இங்கே வாங்கினாக்கா பத்து, இங்கே ஒன்று தான் கொடுப்பாங்க, அதை கொண்டு வந்து இங்கே வச்சா பத்து, இந்த இடத்துல பத்தாக இருக்கும். அதுலேருந்து ஒன்று வாங்கிட்டு வந்து இங்கே வைக்கிறோம், அப்போ இங்கே வந்து ஒன்பது வந்துடும். இந்த ஒன்று இங்கே வந்தால் பத்தாக மாறிடும். இதெல்லாம் மனசுலேயே வச்சுக்கணும். பத்து இங்கே ஏற்கனவே ரெண்டு இருக்குது, பன்னெண்டு, பன்னெண்டில் அஞ்சு போனால் ஏழு, சரியா? அடுத்து இங்கே எவ்வளோ இருக்கும்? ஒன்பது தான் இருக்குது. ஒன்பதில் நாலு போனால் அஞ்சு. அடுத்து இங்கே எவ்வளோ? ஒன்று கடன் வாங்கிட்டோம், ஞாபகம் வச்சுக்கணும், நாலு தான் இருக்கும். நாலில் மூணு போனால் ஒன்று, ஏழில் அஞ்சு போனால் ரெண்டு, சரியா? ஓகேவா? இதுக்கு சரிபார்த்தல் போடலாம். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இது இரண்டையும் கூட்டும்போது இது கிடைக்கணும், சரியா? சரிபார்த்தல், சரிபார்த்தல் செஞ்சுக்கலாம். சரிபார்த்தலில் என்னது இப்போ மீதியாக கிடைச்சது? 2,15,750. கல்வி செலவுக்காக எடுத்த தொகை 534,500. ரெண்டுத்தையும் கூட்டுங்க. சைபர் சைபர் ரெண்டுத்தையும் கூட்டினா ஜீரோவும் அஞ்சும் அஞ்சு, அஞ்சு ஏழும் பன்னெண்டுக்கு ரெண்டு, பாக்கி ஒன்று, அஞ்சு அஞ்சு அஞ்சும் பத்துக்கு சைபர் பாக்கி ஒன்று, மூணு ஒன்று நாலு, நாலு ஒன்றும் அஞ்சு, அஞ்சு ரெண்டும் ஏழு. இந்த அமௌண்ட்டு வந்துருச்சு பாருங்கள், 750,250 வந்துருச்சு. அப்போ நம்ம போட்ட கணக்கு சரி, சரியா? இங்கே சரின்னு சொல்லணும். ஓகே, பாய்.